நாங்கள் நெடுந்தீவு மண்ணிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் நாங்கள் இந்த வெடியரசன் கோட்டை என்ற இடத்திலே தமிழ் மக்களுக்கான அடையாளங்களை சிதைக்கும் முகமாக தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் இந்த பௌத்த மயமாக்கலுக்கான அரசின் திட்டத்தை நாங்கள் எதிர்ப்பதோடு அதற்கு எதிரான நடவடிக்கையாக இன்றைய போராட்டத்தை நடாத்தி வருகிறோம். உண்மையிலேயே பௌத்தமயமாக்கலும் இந்த அரசின் திட்டம் தொடர்ச்சியாக வடகிழக்கு தேசமங்கும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்கள் தமிழர் நிலங்களை பூர்வீக நிலங்களை தமது இடங்களாக காட்டுவதற்காக இந்த திட்டமிட்ட செயற்பாடை இந்த அரசும் அரசின் கைக்கூலிகளும் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இதற்கெதிராக தமிழர்கள் அனைவரும் ஒன்று கூடி மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடாத்தி இதை நிறுத்துவோம். இதை நிறுத்துவதற்கான தொடர்ச்சியான போராட்டம் அம்மளவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நெடுந்தீவு தமிழர்களின் தேசம். இந்த தேசத்தை எமது வரலாற்று இடங்களை பூர்வீக இடங்களை தமது சொத்தாக மாற்றுவதற்கு பௌத்தம் மயமாக்கல் அரசும் அந்த தொல்பொருள் திணைக்களமும் இணைந்து செயற்படுகிறது. அதை இடைநிறுத்தி நாங்கள் எங்களது தேசத்தை எமது அடையாளங்களை பாதுகாக்க இந்த போராட்டத்தை நடாத்தி வருகிறோம். இது நிறுத்தப்படாவிட்டால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலும் தமிழ் தேசம் அங்கு மக்களும் சேர்ந்து போராட்டத்தை நடாத்துவோம் என்பதை கூறி விடைபெறுகிறேன். ஸ்ரீலங்கா அரசு இன்றைய தினம் நெடுந்தீவு பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட வெடியரசன் கோட்டையில் காலையிலே நாங்கள் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை நடத்தியிருந்தோம். அதற்கு பிற்பாடு நெடுந்தீவு
பிரதேச செயலகத்திற்கு முன்பாக தற்பொழுது நாங்கள் ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கின்றோம். ரெண்டு காரணங்களுக்காக இந்த போராட்டம் ஒன்று இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒன்று, நெடுந்தீவில் அமைந்திருக்கின்ற விடியரசன் கோட்டையினுடைய வரலாறு என்பது பூர்வீக தமிழ் மன்னனான விடியரசன் ஆண்ட அந்த வரலாற்றை முற்றாக திரிவுபடுத்தி தமிழர்களுடைய வரலாற்றை மூடி மறைத்து அதை ஒரு பௌத்த ஆட்சியோடு சம்பந்தப்பட்ட ஒரு வரலாறாக மாற்றுகின்ற முயற்சியை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய தொல்பொருள் திணைக்களம் அண்மையிலே மேற்கொண்டிருந்தது. அது தொடர்பான அறிவித்தலையும் அவர்கள் அறிவித்தல் பலகை ஒன்றையும் காட்சிப்படுத்தியிருந்தார்கள். அதற்கு எதிராக இந்த தமிழர்களுடைய பூர்வீக வரலாற்றை தெரிவுபடுத்தி இந்த இடங்களை பௌத்தர்களுடைய ஆட்சியோடும் பௌத்த வரலாற்றோடும் பௌத்த தலங்களோடும் சம்பந்தப்பட்ட ஒரு இடங்களாக மாற்றியமைக்கின்ற விதமாக இந்த தமிழர் வரலாற்றை தெரிவுபடுத்துகின்ற முயற்சிக்கு எதிராக இந்த ஒரு காரணம் எங்களுடைய இந்த போராட்டம் நடைபெறுவதற்கான ஒரு காரணம். இரண்டாவது காரணம், கச்சதீவிலே அந்தோனியார் ஆலயம் ஒன்று இருக்கின்றது. காலாகாலமாக தமிழர்கள் இங்கிருந்து சென்று அங்கே அந்த வழிபாடுகளில் ஈடுபடுவதும் இந்த பகுதியிலிருந்து மீன்பிடிக்காக செல்லுகின்ற எங்களுடைய தமிழ் மீனவர்கள் அந்த அந்தோனியார் ஆலயத்திலே வழிபட்டு அந்த தொழிலை செய்வதும் ஒரு வரலாற்று நிகழ்வாக இருந்து வருகின்ற நிலைமையிலே அந்த கச்சதீவை ஆக்கிரமித்து நிலை கொண்டிருக்கிற கடற்படையினருடைய உதவியோடு ஸ்ரீலங்கா சிங்கள பௌத்த ஆட்சியாளர்கள் அங்கே ஒரு புத்தர் சிலையை நிறுவி வைத்திருக்கிறார்கள். அதன் மூலமாக அந்த கச்சதீவை சிங்களமயமாக்குகின்ற ஒரு செயல்பாடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த செயல்பாட்டை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். அந்த புத்தர் சிலை உடனடியாக அகற்றப்பட வேண்டும். அந்த கோரிக்கையும் இன்றைய இந்த போராட்டத்திலே முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. இது அதற்கு அமைவாக இந்த புத்தர் சிலை அகற்றப்படவில்லை என்று சொல்லி சொன்னால் பெருமளவான மக்கள் இங்கிருந்து சென்று அங்கே அந்த புத்தர் சிலையை அகற்றுவதற்கான போராட்டத்தில் ஈடுபடுகின்ற ஒரு சூழல் உருவாகும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் சுட்டிக்காட்டி கொள்ள விரும்புகின்றோம். அதேபோன்று இந்த விடியரசன் கோட்டை தமிழ் மன்னர்களுடைய வரலாற்று உண்மைகளை மறைத்து சிங்கள பௌத்தத்தோடு தொடர்படுத்துகின்ற வரலாற்று புனைவுகளை தொடர்ந்து முன்னெடுப்பதை வந்து இவர்கள் நிறுத்த வேண்டும். அது தமிழர்களுடைய வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட இடமாக அது பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதை மீறி தொல்பொருள் திணைக்களம் இதனை செய்ய இந்த சிங்கள பௌத்த வரலாற்றை திணிக்கின்ற செயல்பாட்டை முன்னெடுக்குமாக இருந்தால் அதற்கெதிராகவும் மக்கள் தொடர்ந்து போராடுகின்ற நிலைமை உருவாகும். ஆகவே இந்த போராட்டத்தை நாங்கள் இன்று ஒரு அடையாள போராட்டமாக நடத்தியிருக்கின்றோம். இதற்கு பிற்பாடு இந்த நிலைமைகளில் மாற்றங்கள் வரவில்லை என்று சொல்லி சொன்னால் தொடர்ந்தும் தீவிரமாக போராடுகின்ற ஒரு நிலைமை ஏற்படும். இது இந்த இடங்களில் மட்டுமல்ல, பல இடங்களிலே நாவல்குழியிலே புத்தவிகாரவே கட்டப்பட்டிருக்கின்றது, ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கின்றது. தையெட்டியிலே புத்தவிகாரை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கின்றது. வவுனியா வடக்கிலே வடுக்குநாரி மலையில் இருந்த ஆதிசிவன் ஆலய விக்கிரகங்கள் இடித்து அழிக்கப்பட்டிருக்கின்றது. குருந்தூர் மலையிலே இந்த வெடியரசன் கோட்டையினுடைய வரலாற்றை தெரிவுபடுத்துவது போன்று குருந்தூர் மலையிலும் தமிழர்களுடைய ஒரு ஆதிசிவன் வழிபாடு இருந்த இடத்திலே இப்பொழுது அந்த ஆதிசிவன் விக்கிரகங்கள் அடையாளங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு அங்கே ஒரு பெரிய ஒரு பௌத்த விகாரை கட்டப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பல இடங்களிலே இந்த சம்பவங்கள் தொடர்கின்றன. இந்த வெடியரசன் கோட்டையிலே இன்னொரு முக்கியமான விடயத்தை நான் சுட்டிக்காட்ட வேண்டும். அங்கிருக்கின்ற இந்த தீவையில் இருக்கக்கூடிய மூத்தவர்களோடு உரையாடுகின்ற பொழுது அவர்கள் ஒரு விடயத்தை கூறினார்கள். அங்கே அந்த வெடியரசன் கோட்டை என்று இப்பொழுது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற இடத்தை சூழவும் நான்கு பக்கமும் பத்திரிப்பை விட உயரமான அளவுக்கு ஒரு கட்டு கட்டப்பட்டிருக்கின்றது. அந்த கட்டுகள் கடந்த ஒரு 6-7 வருடங்களுக்கு உள்தான் அது கட்டப்பட்டிருக்கின்றது. அதற்கு மேற்பகுதியிலே ஒரு பௌத்த தாதுகோபத்தினுடைய அடிப்பகுதி போன்ற ஒரு வட்டமாடிமான கட்டு அங்கே இருக்கின்றது. அதுவும் ஒரு 2 தசாப்தங்களுக்குள் தான் அது கட்டப்பட்டிருக்கின்றது. இது தென்னிலங்கையிலிருந்து வந்த பெரும்பான்மை இனத்தவர்களால் தான் அந்த கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு கட்டுமானங்களை உருவாக்கியதன் மூலமாக நாளும் பொழுதும் தென்னிலங்கையிலிருந்து வந்து செல்லக்கூடிய மக்களுக்கு வந்து அது ஒரு பௌத்த அடையாளத்தினுடைய எச்சமாக ஒரு திரிவுபடுத்தப்பட்ட வரலாற்றை காண்பிக்கின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த கட்டுமான வேலைகள் நடைபெற்றிருக்கின்றது. அதற்கு பக்கத்திலும் சிறிய 2-3 அந்த வட்ட வடிவான ஒரு பௌத்த தாதுகோபத்தினுடைய அடிப்பாகம் என்று எண்ணக்கூடிய வகையிலான கட்டுமானங்கள் கடந்த 6-7 வருடங்களுக்குள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த மாதிரியான திட்டமிட்ட புனைவுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். தொடர்ந்தும் இந்த செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுவது என்பது தமிழர்களை கொதித்தெழ வைக்கும் என்பதை இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்டிக்கொள்ள விரும்புகிறேன். நெடுந்தீவு திருக்குடும்ப கன்னியர் மடத்திலே
சகோதரி லுமினா நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், பணி செய்து கொண்டிருக்கின்றேன். நான் பிரதேச சபைக்கு ஒரு அலுவலாக வந்த நேரம் இவருடைய யாழிலிருந்து நாங்கள் தமிழினம் ஓரினம் என்பதை வெளி அடையாளப்படுத்தும் முகமாக நெடுந்தீவிலும் கச்சதீவிலும் நடைபெறுகின்ற நிகழ்வுகள் உலக தமிழரின் நிகழ்வுகள் என்ற ஒரு ஒருமைப்பாட்டுணர்வோடு இந்த இடத்திற்கு வந்து இப்படியான ஒரு ஆர்ப்பாட்ட நிகழ்வை இவர்கள் செய்வது மிகவும் பொருத்தமான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. வரலாறுகள் எங்களுடைய தமிழர்களை பொறுத்தமட்டிலே வரலாற்று உண்மைகளும் உரிமைகளும் மறுக்கப்பட்டு மறுக்கப்படுகின்ற இன்றைய காலகட்டங்களில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் தமிழர்களின் நிலங்களும் தமிழர்களுடைய ஆலயங்களும் உடைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு பலவிதமான ஒரு உரிமைக்கு எதிரான அடிப்படை உரிமைக்கு எதிரான நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே சிறப்பாக கச்சதீவிலே இடம்பெற்றிருக்கின்ற புத்தர் சிலை அதனுடைய கட்டுமான பணிகளை பார்க்கின்ற போது ஒரு காலத்தில் அது ஒரு பெரியொரு பௌத்த இடமாக உருமாற்றப்படுமோ என்ற ஒரு அச்சத்தையும் எங்களுக்கு ஏற்படுத்துகின்றது. எனவே தமிழர்களாகிய நாங்கள் எங்களுடைய உரிமைகளுக்காக எங்களுடைய நிலங்களுக்காக போராடுவது எங்களுடைய ஒரு கடமையும் உரிமையுமாக இருக்கிறது. எனவே இந்த நெடுந்தீவிலே வாழுகின்ற பலர் இந்நிகழ்வுகளிலே பங்கு கொள்ளாதது ஒரு கவலைக்குரிய விடயம். ஏனென்றால் தங்களுடைய இந்த பிரதேசத்திலே உள்ள இப்படியான நிகழ்வுகளுக்காக ஒரு வீரத்துவத்தோடு குரல் கொடுக்க வேண்டியவர்கள் அமைதியாக இருக்கிறார்களோ என்ற ஒரு கேள்வி கூட எனக்கு எழுகின்றது. எனவே இந்த உணர்வுள்ளவர்களாக தமிழ் பற்றுள்ளவர்களாக எங்கள் உரிமைக்காக எங்களுடைய மத சுதந்திரத்திற்காக நாங்கள் குரல் கொடுக்கின்றவர்களாக ஒவ்வொரு தமிழனும் தலை நிமிந்து நின்று குரல் கொடுக்க வேண்டும். இவ்விதமான ஒரு உரிமை மீறல்களுக்கான செயல்கள் நிச்சயமாக நிறுத்தப்பட வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இன்றைய நாளிலே நிகழ்வுகளை முன்னெடுத்து நிற்கின்றவர்களையும் நாங்கள் எங்களுடைய சபத்திலும் நினைவு கூர்ந்து பாராட்டுகின்றோம். இவ்விதமான தமிழ் உணர்வுள்ளவர்கள் எந்த வேளையிலும் எழுந்து நின்று இந்த இனத்திற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய உள்ளார்ந்த வெளிப்படுத்தலை கூறிக்கொள்கின்றேன். நன்றி.